வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2019 மேட்ச் நம்பர் 38 இங்கிலாந்து இந்தியா கடையில் நடக்க போது அதோட ஃபேன்டஸ்டிக் 11 பார்க்க போகிறோம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் 7 மேட்ச்சில் 4 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க. ரிமைனிங் மேட்சான இந்தியா கூடையும் நியூசிலாந்து கூடையும் வின் பண்ணால் தான் அவங்க செமிக்கான வாய்ப்பே பெற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் அன்பீட்டன் சைடு அப்படின்ற ஒரு சைடாக இருந்துட்டுருக்கு. இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா செமி ஸ்பாட்டுக்கு ஈஸியாக போயிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த மேட்சோட அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மேட்சை பற்றின ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல சில விஷயங்களை வியூவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிட்ச் ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிளி இந்த பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்தில் கொடுக்குறேன். பிச்சை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலில் அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணியிருப்பேன், டாப்பில் அந்த பின் பை அப்படின்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பின் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பிச் ரிப்போர்ட் கொடுத்துருப்பேன். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் மேட்ச் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 250 ரேஞ்ச் பிச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் ஸ்லோ டவுன் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் லாஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. நல்ல சன்ஷைன் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நல்ல பேட்டுக்கு வரும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அவங்க ராங் ஷாட் ஆடி அவுட் ஆனாங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த பிச் ரிப்போர்ட் அப்படின்ற வகையில் நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நம்ம ஆப்கானிஸ்தான் அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கணும். காரணம் என்னென்னா ஸ்பின்னர்ஸ் வந்து பின்னாடி இருக்காங்க அப்படின்றத நல்லா அட்வான்டேஜ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நைப் வந்து கேப்டனாக போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு, அதனால் நைப் வேண்டாங்கிறத தான் நான் இங்கே பண்ணியிருந்தேன். நைப் இஸ் நாட் அ குட் சாய்ஸ் டு பி அ கேப்டன் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்கேன். பேட்டிங்க்கு ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். ஏன்னா இங்கே கீழே வியூவர் ஒருத்தர் வந்து நைப் வந்து கேப்டன் அப்படின்றதுக்கு போட்டிருந்தார். ஸோ அதனால் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருந்தேன். டெத் ஓவர் வரைக்கும் மேட்ச் போகாதுன்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் பாகிஸ்தான் கொஞ்சம் முன்னாடியே அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் என்னோட அந்த ஒரு தாட் வந்து தப்பாயிடுச்சு. பாகிஸ்தான் வின் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப க்ளோஸாக கேப்டன் என்ன பண்ணாங்க, கேப்டனுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. கேப்டன்னாலேயே வந்து பாகிஸ்தானை வின் பண்ண வச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பாகிஸ்தான் கேப்டன் இல்லை, ஆப்கானிஸ்தான் கேப்டன். ரைட், இந்த மேட்ச்சில் என்னோடய ப்ரிடிக்ஷன் வச்சு நான் ஒரு டீம் போட்டிருந்தேன். ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ மூணு டீம் மூணுமே பயங்கர ரிஸ்க்காக தான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு டீம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளேயர் மாறிடுச்சு. ஸோ 500 ருபீஸ் அதில் வின் பண்ணியிருக்கேன், 50 ருபீஸ் போட்டு. ஸோ 49 ருபீஸ் என்ட்ரி. நஜீபுல்லா, ரஹ்மத் ஷா அண்ட் முஜீப் இது ஓகே. லாஸ்ட் மினிட்ல நான் சேஞ்ச் பண்ணேன், நான் நபியை தான் எடுத்திருந்தேன். ஸோ நபி அகெயின்ஸ்ட்டு பாகிஸ்தான் அப்படின்றது பெருசாக இல்லை. ஸோ முன்னாடி பாகிஸ்தானுக்கு அது யோசிச்சிருக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கும்போது நபியை கண்டிப்பாக போட்டிருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். சாகிடி ஓரளவுக்கு இனிஷியலாக கொஞ்சம் நல்லா விளையாடுவார், இந்த பிச் அந்த மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாலே டக் ஆகிட்டார். ஒரு கேட்ச்னால தான் இந்த 3 பாயிண்ட்ஸ் அது 4 பாயிண்ட் கிடச்சிது, -1 3 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் எடுத்திருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும். ரெண்டாவது வந்து வாகா பிரியாஸ் வந்து கொஞ்சம் இன்ஜுரி இல்லை, ஒரு கையில் வந்து கட்டு கட்டிட்டு இருந்தார். ஸோ அதனால் நான் வந்து பவுலிங் ஹேண்டில் எல்லாட்டையும் ஆப்போசிட் ஹேண்டுங்கும்போது விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டாரோ அப்படின்ற தாட்டில் நான் அமீருக்கு போனேன். எனக்கு அமீர் போக மைண்டே இல்லை, இந்த பிச்சு பொறுத்த வரைக்கும் சூட்டான ஒரு இது கிடையாது. ஏன்னா கொஞ்ச அளவுக்கு ஃபேஸ் அண்ட் பவுன்ஸு ஸ்விங்கு இந்த மாதிரி எடுத்தனா அமீர் பெட்டர் பவுலர். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரியாஸ் கொஞ்சம் பெட்டர் தான். ஸோ லாஸ்ட் மினிட்டில் இன்ஜுரி அப்படின்னு பார்த்த உடனே மாற்றினேன். ரெண்டு சேஞ்ச் தான் என்னோடய இதில் இருந்தது, இந்த ரெண்டு சேஞ்சும் லாஸ்ட் மினிட்டில் பண்ண சேஞ்ச் தான். அஃப்ரிடியை வந்து கேப்டனாக போட்டிருக்கேன் அண்டு இமாட் வாசிம். கண்டிப்பாக கொஞ்சம் லேட் வரைக்கும் வரும், இமாட் வாசிம் வரைக்கும் பேட்டிங் வரும் அப்படின்றத நினச்சேன். அதே நேரத்தில் ஒரு 50 அப்படின்றதான் மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங்காக இருக்கிற பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மனாக இருந்தாலும் 50 மேலெலாம் அடிக்கிற அளவுக்கு இந்த பிச்சு அவ்வளோ ஆஃபர் பண்ணாதுங்கிற மாதிரி நினச்சனால பேட்ஸ்மேனை கேப்டனாக போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ அதனால் வந்து போடலை. பாகிஸ்தான் பவுலர்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லும் போதே கூட பாகிஸ்தான் பவுலர்ஸை கேப்டனாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஆஃப்ரிடி கேப்டனாகவும் இமாட் வாசிம் வைஸ் கேப்டனாகவும் போட்டேன். ஓகே, 1,726 கிட்டத்தட்ட 16 lakhs பாட்டில் ஓகே ஹாப்பி தான். இருந்தாலும் இது ஒரு இது இருந்தால் கண்டிப்பாக 20 lakh டச் பண்ணியிருக்கலாம். எனிவே ஓகே, நோ ப்ராப்ளம், இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் போயிடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எட் பாஸ்டன் பர்மிங்காமில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் அப்படிங்கும்போது ஒரு நியூட்ரல் ட்ராக் அப்படின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது இங்கிலாந்து மேட்ச், கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களோட பாஸ்ட் அனலைஸ் எல்லாம் பார்க்கும்போது
நிறைய ரன்ஸ் அடிக்கிற மாதிரி தான் பிச்சு வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதே பிச்சில் நடக்கும் அப்படின்றது எனக்கு நம்ம ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி பிச்சு வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிரும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இங்கிலாந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு இன்ஃபேவராக இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு யோசிச்சா இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் பேட்டிங் தான் அவங்களோட சைடு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். பவுலிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு சின்ன டீம்னா அடிக்கலாம். இங்கிலாந்து இந்தியா மாதிரி ஒரு டீம் வந்து பவுலிங் வச்சு அடிக்க முடியுமா அப்படின்றது கஷ்டம். அதனால் கண்டிப்பாக வந்து பியூரான ஒரு பேட்டிங் பிச்சாக ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அப்படிங்கும்போது பாகிஸ்தான் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. அந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏசியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ப்ராபப்ளி அவங்கள தான் பேட் பண்ண வச்சு இவங்க ஈஸியாக கொஞ்சம் முடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அவங்களை விட்டுட்டு இவங்க பேட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துலேயே வந்து என்னென்னா சின்ன ஒரு பயம் இருக்குது இவங்களோட ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃபேவராக ரெடி பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஃபேவராக ரெடி பண்ணாங்க. ஸ்ரீலங்கா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுவும் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்ட்ராங் டீம், அவங்களோட எது மாதிரியும் பண்ண முடியாது. பட் ப்ரீவியஸாக வின் பண்ணியிருக்கிறதெல்லாம் வச்சு ஆஸ்திரேலியாவையும் வின் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க, அதுவும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த மேட்ச் பொறுத்தவரை கண்டிப்பாக பேட்டிங் பிச்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த பாஸ்ட் அனலைஸ் நான் யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் ஆன் டைமில் எப்படி பிச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி ப்ரீவியஸ் பிச்சே இருக்குதுன்னா நியூட்ரல் பிச்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்ப்போம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ட்ராய் இந்த மேட்ச் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபிட் அப்படின்ற மாதிரி இருக்குது, ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தார், போன மேட்சே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இதெல்லாம் கம்ப்ளீட் ஃபிட் அப்படின்றது இந்த மேட்சுக்கு இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை இல்லைன்னா வின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90% ஜேசன் ட்ராய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜானி பாய்ஸ்டர் ஓப்பன் பண்ணுவார். ஜோ ரோட்டியான், மார்கன் பென் ஸ்டோக்ஸு, ஜோஸ் பட்லர், மொயின் அலி, லியாம் பிளங்கட் இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன மேட்சே தடுமாறினார், ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அவருக்கு பதிலாக லியாம் பிளங்கட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தடுமாறினான்னா பவுலிங்கில் தடுமாறல, அவரோட இன்ஜுரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக லியம் பிளங்கட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரசீது, கிறிஸ் ஸ்டோக்ஸ், மார்க்வுட் அப்படின்ற மாதிரி அவங்க லைனப் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேம் 11 இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுவாங்க. விராட் கோலி, விஜய் சங்கர், அப்புறம் எம்எஸ் தோனி, கேதார் ஜாதவ், ஹார்திக் பாண்டியா, சமி, குல்தீப், ஜஹல் அண்டு பும்ரா அப்படின்ற மாதிரி லைனப் இருக்க போது, ஒரு சேஞ்ச் அப்படின்ற மாதிரி யோசித்தா விஜய் சங்கர் பிளேஸ் மட்டும்தான். ஏன்னா ரெண்டு மேட்சாக ஒழுங்காக பேட்டிங்கில் ஒன்றும் பண்ணலை. போன பிச்சை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் டீம் மேனேஜ்மெண்ட்டு, கேப்டன் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் பார்க்க வேண்டியது இருக்குது. ரிஸ்பா பண்ணிட்டு நிறைய பக்கத்துலேருந்து ரிஸ்பா பண்ணிட்டு உள்ளே வரணும் உள்ளே வரணுன்ற ஒரு இது இருக்குது. ஒரு எக்ஸ்பேக்டர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம். அதே நேரத்தில் ஜடேஜா அவரையும் வந்து யோசிச்சு பார்க்கலாம், ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் வச்சு யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கு ரீசன் பின்னாடி நான் சொல்கிறேன். கேப்டன் சாய்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது சேஃப் கேப்டனாக ஜோ ரூட், விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கள தான் அதிகமாக போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜேசன் ராய் இந்த மேட்சுக்கு வராரு, இருந்தாலும் பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் இல்லை அப்படின்ற வகையில். ஜானி பைஸ்டா, ஹார்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் வந்து ஒரு ரிஸ்கி கேப்டன் அப்படின்னா. குல்தீப் ஏன் விட மாட்டீங்க, போன மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சைனமன் பவுலர், ஸோ ஆஸ்டின் வந்து நிறைய இம்பாக்ட் கொடுத்துருக்கார் அப்படின்றத பார்த்துருக்கு அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ ராப் பிரேக் பவுலர், கிட்டத்தட்ட சைனமன் பவுலர் அந்த மாதிரி சொல்லலாம். லீவிங் லெஃப்ட் ஹேண்டர், மிடில் எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஏன் மார்கன் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்ற மாதிரி, மொயின் அலி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் குல்தீப் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்ற இது தோணுது. ஸோ அதனால் அப்படி நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் இல்லை, ரைட் ஹேண்டரையும் வந்து கூகுளி மூலமாக வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஏற்கனவே இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 6 விக்கெட் ஹால் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்றதுனால. ஸோ அது பார்க்கலாம். ஸ்டேட்ஸ் அப்படின்னு இந்த மேட்ச்சில் பார்க்கும்போது ஜேசன் ராய் இது வரைக்கும் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் அவுட் ஆகிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலருக்கு அவுட் ஆகலை. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு கண்டிப்பாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. அதனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிற வகையில் அவ்வளோ ஈஸியாக விக்கெட்டை விடலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜடேஜா இவங்க மாதிரி ஆட்களுக்கு தான் ஜேசன் ராய் விக்கெட் விட்டுருக்காரு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஜோ ரூட் இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸில் பார்த்திங்கன்னா 2 மேட்சஸ் செஞ்சுரி, 2 மேட்சஸ் 50 அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து அவ்வளோ கன்சிஸ்டன்ட் இல்லை அதுக்கு முன்னாடி. ஸோ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா அப்படின்றது நல்லாயிருக்கு அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். விராட் கோலி டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக
அடித்ததுலேயே ஆவரேஜ் கம்மியானா இங்கிலாந்தோட தான் கம்மியாக அடிச்சிருக்காரு. கம்மினா எவ்வளோனா 44, மற்ற எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காரு. ஸோ அதனையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கேதார் ஜாதவ் ஒரு செஞ்சுரி டெஸ்ட் பிளேயிங் நேஷனுக்கு அகேன்ஸ்டாக இப்போதைக்கு, ஜிம்பாப்வே கூட அடிச்சிருக்காரு அது ஒரு விஷயம் இருக்குது, பட் அகேன்ஸ்ட் இங்கிலாந்தோட அடிச்சிருக்காரு அப்படின்றது இருக்குது. ஒரு மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி ஒரு 50 அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காரு, அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராகுல் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸே இல்லை, 8 தான் அவரோட ஆவரேஜ் 5 மேட்ச்சில் அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா அவர் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தோட இப்போதைக்கு ஆக்டிவ் பவுலர் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தா அவர் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்றத சொல்லி 37 விக்கெட்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில, 22 மேட்சஸ் இந்த மாதிரி இதில் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதே நேரத்தில் பேட்டிங்லேயும் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து ரவீந்திர ஜடேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, அதுவும் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக, ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க ஒரு பேட்ஸ்மேனுங்கும் போது இவர் நல்லா இப்போ ஐபிஎல்லேருந்து இந்த ஐபிஎல்லில் நல்லா சைனாக தெரிஞ்சார், பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி நல்லா சைனாக தெரிஞ்சார். ஸோ அதனால் அப்படி எதுவும் சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. குல்தீப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் ஆர்டரில் இருக்கனால பெட்டரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு டீமில் எது ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிவிட்டால் நம்ம இந்தியா தான் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த பிச்சு வந்து பேட்டிங் பிச்சாக ரெடி பண்ணுற பட்சத்தில் நிறைய பேட்ஸ்மென்ஸ்க்கு போகிறதுக்கான இது பெட்டர் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். பவுலிங்கை பொறுத்தவரை அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்தியாவிலையும் சரி ஆல்ரவுண்டர்ஸ் நிறையா இருக்காங்க, இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ், உட்டை தவிர எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அங்கே பவுலர்ஸ் லிஸ்ட்லேயும் இருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். இங்கே பென் ஸ்டோக்ஸ் ஜோ ரூட் ஓவர்ஸ் போடுவாரா அப்படின்னு சொன்னால் அகெயின்ஸ்ட்டு இந்தியா கொஞ்சம் யோசிக்கணும், அப்படி போட மாட்டார்ன்னு தான் நான் நினைக்கிறேன். பென் ஸ்டோக்ஸு, மொயின் அலி, லியம் பிளங்கட், ஆதில் ரசீது, கிறிஸ் ஸ்டோக்ஸு, மார்க்குட் அப்படின்னு மாதிரி ஒரு 6 பவுலர்ஸ் வர்றாங்க அப்படின்றதுனால, ஸோ யார் வந்து பவுலர்ஸ் 10 ஓவர்ஸுக்கு கம்மியாக போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. ப்ராபபிளி ஓக்ஸ் அண்ட் வுட்டு வந்து ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆதில் ரசீது தான் கொஞ்சம் வீக்காக அவங்க டீமில் தெரிகிறாரு. இருந்தாலும் அகெயின்ஸ்ட் இந்தியா லெஃப்ட் ஒரு லெக்கி இங்கே ரைட் ஹேண்டர்ஸ் ஃபுல்லாகவே அப்படிங்கும்போது இவர் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு தோணுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி வந்து ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே நேரத்தில் ஷேர் வித் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு மாதிரி பார்க்குறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் விஜய் சங்கருக்கு ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்னா கொஷின் தான், ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு வீக் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் போகிற மாதிரி இருந்தால் கேதார் ஜாதவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், ஜஹல், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் ப்ராபப்ளி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் போட்டா இவங்கெல்லாம் எல்லாமே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1-2 ஓவர்ஸ் வந்து கேதார் ஜாதவ் பார்ட்னர்ஷிப் பிரிக்க முடியாத சிச்சுவேஷன் தான், நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி போகிறதுனா போவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரைட், 11 போகலாம். என்னோடய ஃபஸ்ட்டு டீமு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக பைஸ்டா எம்எஸ் தோனிக்கு நான் போயிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பைஸ்டா மேலே எனக்கு பெருசாக ஒப்பீனியன் இல்லை, அகெயின்ஸ்ட் ஒரு சப்கானியன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாகிஸ்தானில் மட்டும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் வேறு யாரோடையும் செஞ்சுரிலாம் அடிக்கலை, பெரிய ஸ்கோர் அடிப்பாரா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் ரீசெண்டாக ஐபிஎல்லாம் பார்த்தா நல்லா விளையாண்டார் இந்தியாவில், அதுவும் பெங்களூர் ஹைதராபாத் மாதிரி பிச்சில் விளையாண்டுருக்கார் அப்படின்றதும் இருக்குது. எனிவே பாய்ஸ்ட்ராவை நான் எடுத்திருக்கேன், பட் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நல்லா ட்ரை பண்ண முடியாது என்னோட மைண்ட் செட்டுக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். விராட் கோலியை கேப்டனாக போட்டிருக்கேன், ஜோ ரூட்டை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன், தோனி கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் அப்படின்ற வகையில் பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த பிச்சில், ஏன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் கிடைக்குமா அப்படின்னா ப்ராபப்ளி அப்படி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கிலாந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரும் அவங்களோட பாலிடிக்ஸ் படி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். குல்தீப் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால குல்தீப் எடுத்திருக்கேன், சம்மி எடுத்திருக்கேன். பும்ராவை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா இங்கே வந்து எனக்கு கிரெடிட் பாயிண்ட் வந்து இவங்கெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் பாயிண்ட் போயிடும். ஓகே, ஸோ ரோஹித் சர்மா ரீசெண்ட் 2 மேட்ச்சில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணலை, இந்த மேட்ச் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக விளையாடுவார். அதே நேரத்தில் கொஞ்சம் பேட்டிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காலக்கிடுவார், அவர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவார். கண்டிப்பாக நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி பேட்டிங் பிச் கிடச்சுன்னா ரொம்ப லாங்காக விளையாண்டுக்குவாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம். இங்கே ஆதில் ரசீத், கிறிஸ் ஓக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன், எப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் போயிருப்பாங்க, ப்ராபப்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றனால நான் போகலை. ரைட், இது சேஃப் டீமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது டீம் கிராண்ட் லீக் டீம், ரோஹித் சர்மா ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை அதனால அதிகமாக வந்து கேப்டனாக போடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் ஒன்றும் இல்லை, ரெண்டு மேட்ச் சரியாக விளையாடல அவ்வளோதான்,
அதிகமாக போட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா கேப்டன் அண்டு ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தோட நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஸோ நல்லா நல்ல சாய்ஸு. மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் போடுவார், அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகில் ஒரு சைடு ஸ்பின் போகும்போது இவரை தான் டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படி இவங்களுக்கு விக்கெட் உள்ளதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேதார் ஜாதவன் எடுத்திருக்கேன், விஜய் சங்கர் போகிறதுனால போகலாம், 8 கிரெடிட் இருக்கிற மாதிரி அப்படி போகிறனா போகலாம். இல்லை அதுக்கு பதிலாக பிளங்கெட் கொஞ்சம் நல்ல சாய்ஸ், ஏன்னா 8 ஓவர் போடுவார், மிடில் ஓவர்ஸில் விக்கெட்டும் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் யோசித்தாலும் ஓகே. ஒருவேளை 10th வரைக்கும் போனால் பேட்டிங் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிளங்கெட்டை பொறுத்துட்டு. அப்படி யோசித்தாலும் போகிறதுனா போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எம்எஸ் தோனி ஓகே, சமி அண்ட் பும்ரா இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கண்டிப்பாக நீங்கள் சமிக்கு பதிலாக குருதீப் போகிறதுனாலும் போகலாம், ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ஒரு டெத் ஓவர் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி தான் சமியை கண்டிப்பாக எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை செகண்ட் பேட்டிங் வந்து போகிற மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி தான், தட் மீன்ஸ் வந்து இவங்க செகண்ட் பேட்டிங் இங்கிலாந்து செகண்ட் பேட்டிங் மாதிரி போகுதுன்னா குருதீப் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், என்னோட தேர்ட் டீம் எம்எஸ் தோனி. இங்கே வந்து 3 பேட்ஸ்மேன் மட்டும் எடுத்திருக்கேன். கேப்டனை வந்து விராட் கோலி போட்டிருக்கேன், ரூட்டு ஜேசன் ராய் அப்படின் மாதிரி போயிருக்கேன். இங்கே வந்து வைஸ் கேப்டனாக ஹார்திக் பாண்டியா, பென் ஸ்டோக்ஸ் அப்படின் மாதிரி போயிருக்கேன். இங்கே 3 பவுலர் பிளங்கெட்டு ஓக்ஸ் அப்படின்ற மாதிரி போயிருக்கேன். பிளங்கெட்டுக்கு பதிலாக இங்கே மொயின் அலி அப்படின்னு மாதிரி போகிறதுனால போகலாம், ஏன்னா கொஞ்சம் மொயின் அலி முன்னாடி இறங்கி பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்தியன் பவுலர்ஸ் அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க, கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை மார்க் நான் எடுக்கலை, கொஞ்சம் அண்டர் ப்ரெஷரில் இருப்பார் அப்படின்னு மாதிரி தோணுது, அதனால தான் நான் எடுக்காமல் இருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் அதிகமாக போகிறதுக்கு சப்கான்டினன்ட் சைடுக்கு அகேன்ஸ்டாக பெருசாக அடிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறேன். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 60+ அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காரு, அதுக்காக சுத்தமாக அடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லலை. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுறாங்க அப்படின்றனால இவர் வந்து அதிகமாக எடுக்கல, கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி அதிகமாக போடல அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ரைட், இதனோட 3 டீம்ஸ். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.